கேம் ஆஃப் த்ரோன்ஸுங்கிற சீரீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் கேம் ஆஃப் த்ரோன்ஸை நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த கதை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடக்குது. அப்போ பூமியில் 2 பெரிய நிலப்பரப்புகள் இருக்குது, வெஸ்ட்ரோஸ் ஈசோஸ். வெஸ்ட்ரோஸில் மொத்தம் 7 நாடுகள் இருக்குது. இந்த 7 நாடுகளுக்கும் தனித்தனி ராஜாக்கள் இருப்பாங்க. இந்த 7 ராஜாக்களுக்கும் மேலே மெயினாக ஒரு ராஜா இருப்பார், அவரை மகாராஜான்னு வச்சுக்கலாம். இந்த 7 நாடுகளுக்கும் பொதுவான தலைநகரம் இருக்குது, அதுதான் கிங்ஸ் லேண்டிங். இந்த நகரத்தில் தான் அந்த மெயினான மகாராஜா இருப்பார். வெஸ்ட்ரோஸில் நார்த் சைடில் ஒரு மிகப்பெரிய சுவர் கட்டப்பட்டிருக்கு. இந்த சுவருக்கு அந்த பக்கம் ஒயிட் வாக்கர்ஸ்னு சொல்லப்படுற ஜோம்பி மாதிரியான மனிதர்கள் இருக்கிறதாகவும், அவங்க கிட்டேருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த சுவரை 7 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டினதாகவும் சொல்லுவாங்க. இந்த சுவரில் பாதுகாப்பு படையில் பலர் வேலை பார்ப்பாங்க. சிலர் இந்த வேலைக்கு விருப்பப்பட்டு வருவாங்க. பல மரண தண்டனை கைதிகளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று மரண தண்டனை, இன்னொன்று இந்த சுவரில் வந்து வேலை பார்க்கணும். பலர் இந்த சுவரில் வந்து வேலை பார்க்குறத தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த சுவர்லேருந்து தப்பிச்சு போக அவங்க ட்ரை பண்ணால் அவங்களுக்கு மரண தண்டனை தான். சுவர் பாதுகாப்பு பணியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நைட் வாட்சர்ஸ்னு பேர். அடுத்ததா இந்த கதையில் இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாம். அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அந்த 7 நாடுகளில் ஒன்றான விண்டர்ஃபில்லுங்கிற நாட்டை ஒரு ராஜா ஆட்சி பண்ணுறாரு. அவர் பேர் நெட் ஸ்டார்க். அவரோட ஒய்ஃப் ராணி பேர் கேத்தலின் ஸ்டார்க். இவங்க 2 பேருக்கும் ராப், பிரான், ரெக்கான்னு 3 பசங்களும், சான்சா, ஆரியான்னு 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. இது போக ராஜா நெட் ஸ்டார்க்கு கல்யாணமாகாமல் பிறந்த ஒரு பையன் இருக்கான். அவன் பேரு ஜான் ஸ்னோ. ஸ்னோனா அந்த ஊர்ல பாஸ்டர்டு சன்னுங்கிறது மீனிங். என்னடா பாஸ்டர்டு சன்னுன்னு சொல்றானேன்னா நினைச்சிடாதீங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாமே அவனை அப்படிதான் கூப்பிடுவாங்க, நாம ஜான் ஸ்னோனே கூப்பிடலாம். இது போக வளர்ப்பு மகனான தியான் கிரேஜாய். மொத்தம் 7 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 7 நாடுகளுக்கும் மெயினான ராஜா ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னேன்ல, அவரோட ஃபேமிலியே பார்த்துடலாம். அந்த ராஜாவோட பேரு ராபர்ட் பெராக்தியன். பெராக்தியனுங்கிறது அவங்க குடும்ப பேரு. ராபர்ட்டுக்கு செர்சின்னு ஒரு மகாராணி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஜஃப்ரி, மெர்சில்லா, டாம்னு 3 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ மகாராணி செர்சியோட ஃபேமிலியை பார்த்துடலாம். செர்சிக்கு ட்வின் பிரதரா ஜேமின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் தம்பியா டெரியன் லானிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு. லானிஸ்டருங்கிறது மகாராணியோட குடும்ப பெயர். இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, அதை எல்லாத்தையும் கதை நகரும் போது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கதை சொல்லும்போது சில வேர்டிங்ஸை வச்சு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்கிறேன். சரி வாங்க இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஓப்பனிங்கில் 3 பேர் சுவரில் இருக்க டனல் வழியாக சுவருக்கு அந்த பக்கம் போகிறாங்க. காட்டுக்குள்ளே போனதும் குறிப்பிட்ட இடத்துல 3 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. அதில் ஒருத்தன் ஒரு இடத்துல போக வர்றத பார்க்குறான். என்ன இருக்குமோங்கிற பயத்தில் அங்கே போய் பார்க்குறான். அங்கே நிறைய பேரோட உடல்கள் கை தனியாக, கால் தனியாக, தலைத்தனியான்னு கிடக்கு. அதை பார்த்து பயந்தவன் திரும்பும்போது ஒரு பொண்ணு மரக்கிளையில் சொருகி சாகடிக்கப்பட்டிருக்கதை பார்க்குறான். அதை பார்த்து பயந்து அவன் அங்கேருந்து ஓடி போகிறான். மற்ற 2 பேர்கிட்டையும் இதை சொல்கிறான். அவங்க யாரும் அதை நம்பலை. அந்த இடத்த காட்டுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல எந்த உடல் பாகங்களும் இல்லை. டேய் ஒழுங்கா சொல்லு, இங்கே தான் பார்த்தியான்னு கேட்கும்போது, நான் இங்கே தான் பார்த்தேன்னு அவன் அடித்து சொல்கிறான். அவனை வேற இடத்துல தேடுன்னு சொல்லி அனுப்பிட்டு இவங்க 2 பேரும் அங்கேயே இருக்காங்க. அதில் ஒருத்தனுக்கு மனிதனோட குடல் கிடைக்குது. அதை இன்னொருத்தனை கூப்பிட்டு அவன்கிட்ட காட்டும்போது அவனுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் வாக்கர் வர்றான். அவனோட தலையை தனியாக வெட்டி எடுக்கிறான். இதை குடலை கையில் வச்சிருக்கிறவன் பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடி போகிறான். தனியாக தேடுன்னு ஒருத்தனை அனுப்புனாங்களே, அவன் அலறல் சத்தம் கேட்டு பயந்து போகிறான். அப்போ தூரத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறத பார்க்குறான். அவள் திரும்பி பார்க்குறா, மரத்தில் சொருகி சாகடிக்கப்பட்ட பொண்ணு தான் அது. அவன் அங்கே உயிரோட நின்றுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அவன் பயந்து போகிறான். அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் எதிரில் எதிரில் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ குடல் வச்சிருக்கிறவனுக்கு பின்னாடி ஒயிட் வாக்கர் ஒருத்தன் வந்து அவனோட தலையை வெட்டி எடுத்து முன்னாடி இருக்கிறவன்கிட்ட தூக்கி போடுறான். அதை பார்த்து அவன் பயந்து அங்கேருந்து ஓடி போகிறான். சுவரில் இருக்க பயந்து நாட்டோட எல்லைக்குள்ளேயே ஓடி வந்துடுறான். அந்த நாட்டோட பேரு விண்டர்ஃபில். விண்டர்ஃபில்லோட படை வீரர்கள் அவனை பிடிக்கிறாங்க. அடுத்த சீனில் விண்டர்ஃபில்ல காட்டுறாங்க. அங்கே ராஜாவோட மகனான பிரான் வில்லம்பு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அதை ராஜா நெட் ஸ்டார்க், ராணி கேத்தலின், பிரானோட பிரதர்ஸ்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா பார்க்குறாரு, இந்த தடவையாவது கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கணும்னு பிரான் எய்ம் பண்ணுறான். அப்போது அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு அம்பு போய் கரெக்டாக சென்டரில் அடிக்குது. அந்த அம்பை விட்டது பிரானோட சிஸ்டரான ஆரியா. அப்பா முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாளேங்கிற கோபத்தில் பிரான் ஆரியாவை வரட்டிட்டு போகிறான். அந்த டைமில் ராஜா நெட் ஸ்டார்க்கை பார்க்க ஒருத்தர் வர்றாரு. சுவர்லேருந்து ஒருத்தன் தப்பிச்சு வந்துட்டாங்கிற விஷயத்த சொல்கிறாரு. உடனே ராஜா நெட் ஸ்டார்க் குதிரைகளை தயார் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதை செஞ்சே ஆகணுமான்னு ராணி கேத்தலின் கேட்க, அவன் எடுத்துக்கிட்ட சத்தியத்தை மீறிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இந்த தடவை பிரானும் கூட வரட்டும்னு சொல்லும்போது, பிரான் 10 வயசு தான் ஆகுது, அவன் சின்ன பையன் அப்படின்னு ராணி கேத்தலின் சொல்கிறாங்க. அவன் சின்ன பையனாகவே இருக்க போகிறதில்லன்னு ராஜா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் தண்டனை கொடுக்குற இடத்துக்கு தப்பிச்சு வந்தவனை இழுத்துட்டு வர்றாங்க. அவன் புலம்பிக்கிட்டே வர்றான், ஒயிட் வாக்கர்ஸ் நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றான். அந்த இடத்துல ராஜாவோட மகன்கள் எல்லாருமே இருக்காங்க. ஜான்ஸ்னோ பிரான் கிட்ட, நீ அங்கேயே பாரு, நீ பார்க்காம திரும்பிட்டேனா அது அப்பாவுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்கிறான். பிரானும் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். நெட் ஸ்டார்க் அவனோட தலையை வெட்டி தண்டனையை நிறைவேற்றுறாரு. அதுக்கப்புறம் பிரான் நெட் ஸ்டார்க் கிட்ட அவன் ஒயிட் வாக்கர்ஸை பார்த்தேன்னு சொன்னானே அது உண்மையானு கேட்குறான். அதுக்கு நெட் ஸ்டார்க் அவன் லூசு மாதிரி ஏதோ ஒளர்றான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க வழியில ஒரு மான் வயிறு கிழிஞ்சு இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அந்த மான் தான் 7 நாடுகளுக்கு மெயினான மகாராஜா இருப்பார்ல, அவரோட குடும்ப சின்னம். பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஓனாய் இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அதோட கழுத்தில் மான் கொம்பு மாதிரி ஏதோ ஒன்று சொருகி இருக்கு. இந்த ஓனாய் தான் ராஜா நெட் ஸ்டார்க் இருக்கார்ல அவரோட குடும்ப சின்னம். ஓனாய் பக்கத்தில் 5 குட்டிங்க இருக்கு, தாய் இல்லாமல் குட்டிங்க கஷ்டப்படுமேன்னு அதை கருணை கொலை பண்ண போகிறாங்க. பிரான் அதை தடுக்கிறான். உடனே ஜான்ஸ்னோ, உங்களுக்கு 5 குழந்தைங்க இருக்காங்க, இங்கே 5 குட்டிங்க இருக்கு, ஆளுக்கு ஒன்று வளர்க்கலாம்னு சொல்கிறான். நெட் ஸ்டார்க்கும் சரின்னு சொல்கிறாரு. பிரான் ஜான்ஸ்னோ கிட்ட, உனக்கு குட்டிங்க இல்லையான்னு கேட்கும்போது, நான் தான் ஸ்டார்க் ஃபேமிலி இல்லையேன்னு சொல்கிறான். 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சதும் இன்னொரு குட்டி கிடைக்குது, அது ஜான்ஸ்னோவுக்கு தான். அடுத்ததா 7 நாடுகளுக்கும் தலைநகரமான கிங்ஸ் லேண்டிங்க காட்டுறாங்க. மகாராஜாவுக்கு அடுத்த பெரிய பதவி ஹேண்ட் ஆஃப் த கிங்குங்கிற பதவி தான். அந்த பதவியில இருந்த ஜான் ஏரியனுங்கிற நபர் இறந்து போறாரு. அவருக்கான இறுதிச் சடங்குகள் நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் மகாராணி செர்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பர் செர்சியோட ட்வின் பிரதரான ஜேமி அங்க வர்றான். 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஜான் ஏரியன் இந்த விஷயத்த மகாராஜா கிட்ட சொல்லியிருப்பானோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு மகாராணி சொல்றாங்க. மகாராஜாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நம்ம 2 பேரோட தலையும் இந்த நாட்டுக்கு வெளியே கிடக்கும். ஜான் ஏரியனுக்கு தெரிஞ்சது அவனோடவே செத்து போச்சு அப்படின்னு ஜேமி சொல்றான். இப்போ கதை மறுபடியும் விண்டர்ஃபில்லுக்கு வருது. ஹேண்ட் ஆஃப் த கிங் இறந்த விஷயத்த ராணி கேத்தலின் நெட் ஸ்டார்க் கிட்ட சொல்றாங்க. உடனே நெட் ஸ்டார்க், உன்னோட சிஸ்டர் அவங்க பிள்ளைங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாரு. எதுக்கு அப்படி கேட்குறாருன்னா, ராணி கேத்தலினோட சிஸ்டரை தான் ஹேண்ட் ஆஃப் த கிங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதுதான் அவர் அப்படி கேட்குறாரு. அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மகாராஜா ராபர்ட் அவரோட ஃபேமிலியோட விண்டர்ஃபில்லுக்கு வரப்போறாருங்கிற விஷயத்த ராணி கேத்தலின் சொல்கிறாங்க. அவர் எதுக்கு வர்றாருன்னு எனக்கு தெரியும்னு நெட் ஸ்டார்க் சோகத்தோட சொல்கிறாரு. முடியாதுன்னு சொல்லிடுங்கன்னு கேத்தலின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் மகாராஜா வரப்போகிறதுனால அலங்கார வேலைகள் எல்லாம் பயங்கரமாக நடக்குது. பிரான் கோட்டை சுவர் மேலே ஏறி அவங்க வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். மகாராஜா வர்றதை பார்த்ததும் வேக வேகமாக கீழே இறங்கி வர்றான். அவன் கீழே இறங்கி வர்றத அவங்க அம்மா கேத்தலின் பார்த்துடுறாங்க. இனிமே இது மாதிரி சுவர் மேலே ஏறக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அடுத்த சீன்ல மகாராஜா வந்ததும் எல்லாரும் அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. மகாராஜா ராபர்ட் நெட் ஸ்டார்க்கை கட்டி பிடிச்சி, உன்னை பார்த்து 9 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாரு. ராணி கேத்தலினோட மூத்த பொண்ணான சான்சா மகாராணியோட பையன் ஜெஃப்ரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சான்சாவோட தங்கச்சி யாரியா இம்ப் எங்கன்னு கேட்குறா. இது மகாராணியோட காதில் விழுந்துடுது. மகாராணியோட தம்பி பேர் தான் இம்ப்ங்கிறது. அவரோட உண்மையான பேர் டெரியன். மகாராணி தன்னோட ட்வின் பிரதர் ஜேமியை கூப்பிட்டு, தம்பி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஜேமி விபச்சாரிகள் இருக்க வீட்டு பக்கம் போகிறான். அங்கே டெரியனை கண்டுபிடிக்கிறான். நைட்டு பார்ட்டிக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். இந்த பக்கம் மகாராஜாவும் நெட் ஸ்டார்க்கும் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. உன்னதான் அடுத்த ஹேண்ட் ஆஃப் த கிங்கை அறிவிக்க போகிறேன்னு சொல்லும்போது நெட் ஸ்டார்க், எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடுறாரு. உன்னோட தங்கச்சி உயிரோடு இருந்திருந்தா நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்களாகியிருப்போம், உன்கிட்ட உரிமையோடு கேட்டிருப்பேன், இப்பையும் ஒன்றும் கெட்டுப்போல, உன்னோட பொண்ணுக்கும் என்னோட பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு மகாராஜா சொல்கிறாரு. மகாராஜா நெட் ஸ்டார்க்கோட தங்கச்சி சிலையை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
நான் ஒவ்வொரு நாள் இரவும் அவங்கள கொண்டுகிட்டே இருக்கேன்னு சொல்றாரு. டர்கேரியன்ஸ் எல்லாம் செத்துட்டாங்கன்னு நெட் ஸ்டார்க் சொல்றாரு. அதுக்கு மகாராஜா ராபர்ட் எல்லாரும் இல்லைன்னு பதில் சொல்றாரு. இந்த டைலாக்குக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. நெட் ஸ்டார்க்கோட சிஸ்டர் சாகிறதுக்கு டர்கேரியன் இன மக்கள் தான் காரணமா இருப்பாங்க. இதனால ராபர்ட் டர்கேரியன் இனம் மொத்தத்தையுமே அழிச்சிருப்பாரு. இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே வெஸ்ட்ரோஸ்ல நடந்திருக்கு. இப்போ கதை ஈசோஸ்க்கு போகுது. ஈசோஸ்ல பெண்டோஸ்ங்கிற நகரத்துல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ பேரு டெனேரியஸ். டெனேரியஸும் டெனேரியஸோட அண்ணனும் தான் டர்கேரியன் இனத்துல கடைசியா மிச்சம் இருக்கிறவங்க. டெனேரியஸ் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ டெனேரியஸோட அண்ணன் அங்கே வர்றான். இலிரியோ இதை உனக்கு கொடுத்தாருன்னு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். இலிரியோங்கிற நபர் தான் கடந்த ஒரு வருஷமா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறாரு. டெனேரியஸை ரெடியாக சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். டெனேரியஸ் ஏதோ ஒரு யோசனையில கொதிக்கிற தண்ணியில இறங்கிடுறாங்க. ஆனா அவங்க முகத்துல சுடுறதுக்கான எந்த ஃபீலிங்குமே தெரியல. எல்லாருமே தயாராகி வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா டெனேரியஸை பொண்ணு பார்க்க வர்றாங்க. டத்ராக்கின்ற ஒரு இனம் இருக்கு. அந்த இனத்தோட தலைவன் தான் டெனேரியஸை பொண்ணு பார்க்க வர்றான். அவனோட பேரு கால் டிராகோ. கால் டிராகோ அந்த இடத்துக்கு வர்றான். டெனேரியஸோட அண்ணன் அவகிட்ட அவனோட முடி எவ்வளவு நீளமா இருக்குன்னு பாரு, டத்ராக்கி இனத்துல தோத்துட்டா முடியை வெட்டிடுவாங்க, அவன் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்ததில்லைன்னு சொல்றான். கால் டிராகோ அங்கிருந்து கிளம்பி போறான். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லாமையே போறாங்கன்னு டெனேரியஸோட அண்ணன் கேட்கும்போது, பிடிக்கலன்னா இந்நேரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு இலிரியோ சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டெனேரியஸ் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனோட படைகள் நமக்கு கிடைக்கும். அந்த படைகளுக்காக 200,000 படை வீரர்கள், 40,000 குதிரைகளை கூட உன் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க அலோ பண்ணுவேன்னு டெனேரியஸோட அண்ணன் சொல்றான். இப்போ சீன் மறுபடியும் வெஸ்ட்ரோஸ்ல இருக்க வின்டர்ஃபீல்டுக்கு வருது. சான்சாவை பார்ட்டிக்கு ராணி கேத்லின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரிக்கு என்ன பிடிக்குமான்னு சான்சா கேட்க, அவனை மாதிரி ஒரு ஸ்டூப்பிட் பிரின்ஸை நான் பார்த்ததே இல்லைன்னு கேத்லின் சொல்றாங்க. அப்பாவை மேரேஜுக்கு ஒத்துக்க சொல்லுங்கம்மான்னு சான்சா அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பார்ட்டிக்கு ஜான்ஸ்னோ மட்டும் போகாம அங்க வால் பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அங்கிள் பெஞ்சின் வர்றாரு. அவர் நைட் வாட்சர்ஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர். நீ பார்ட்டிக்கு போலையான்னு கேட்கும்போது, பாஸ்டர்சன் பார்ட்டிக்கு போய் ஸ்டார்க் ஃபேமிலியை அசிங்கப்படுத்த விரும்பலன்னு சொல்றான். அடுத்த தடவை நீங்க வாளுக்கு போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு ஜான்ஸ்னோ சொல்றான். நல்லா யோசிச்சுக்கோ, உனக்கு இன்னும் வயசு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிள் பெஞ்சின் உள்ள போறாரு. அப்போ அந்த இடத்துக்கு மகாராணியோட தம்பியான டெரியன் வர்றான். உன்னை எது காயப்படுத்துதோ அதையே உன்னோட கவசமாக்கிக்கோன்னு சொல்றான். பாஸ்டர்டு சன்னா இருக்கிற வழியெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுதுன்னு சொல்லும்போது, என்ன மாதிரி குள்ளமா இருக்கிறவங்க அவங்க அப்பாவோட கண்ணுக்கு பாஸ்டர்டா தான் தெரியுவாங்கன்னு சொல்லிட்டு டெரியன் அங்கிருந்து போறான். அடுத்ததா பார்ட்டி ஹால காட்டுறாங்க. அங்க பெஞ்சின் நெட் ஸ்டார்க்க மீட் பண்றாரு. உன்னை பார்த்தா பொறியில மாட்டின கரடி மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. நெட் ஸ்டார்க் தான் தண்டனை கொடுத்த வீரனை பத்தி கேட்கும்போது, அவன் ஒரு உண்மையான வீரன் பெஞ்சின் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ராணியோட பொண்ணு சான்சாவும் மகாராணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எத்தனை வயசாகுது, ஏஜ் அட்டன் பண்ணிட்டியானெல்லாம் கேக்குறாங்க. சான்சா எல்லாத்துக்கும் பதில் சொல்றா. உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கு, இதே மாதிரி எனக்கும் செஞ்சுதான்னு மகாராணி கேக்குறாங்க. சான்சா சரின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் நெட் ஸ்டார்க்கும் மகாராணியோட ட்வின் பிரதரான ஜேமியும் பேசிக்கிறாங்க. டோர்னமெண்ட் வச்சுக்கலாமான்னு ஜேமி கேட்கும்போது, நான் டோர்னமெண்ட்லலாம் சண்டை போடுறது இல்லைன்னு சொல்றாரு. ஏன், வயசாயிடுச்சான்னு கேட்டா, ரியல் வார்ல நான் எப்படி சண்டை போடுவேன்னு எதிரிக்கு தெரியக்கூடாது இல்லைன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல நெட் ஸ்டார்க்கும் கேத்லினும் ரூம்ல இருக்காங்க. அப்பா அவங்கள பாக்குறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. செய்தி வந்திருக்குன்னு ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. கேத்லின் அந்த பேப்பரை படிச்சு பார்த்துட்டு வேக வேகமா அதை நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, கேத்லினோட சிஸ்டர் தான் அந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. ஹேண்ட் ஆஃப் த கிங் காய்ச்சலால சாகல, அவரை லானிஸ்டர் ஃபேமிலி தான் கொன்னுட்டாங்க, இப்ப மகாராஜாவோட உயிருக்கும் ஆபத்துன்னு எல்லாமே எழுதியிருக்கு. நான் கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து தப்பிச்சிட்டேங்கிறதையும் எழுதியிருக்காங்க. அப்புறம் மூணு பேரும் குழப்பத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க போனா நெட் ஸ்டார்க்கோட உயிருக்கும் ஆபத்துன்னு கேத்லின் சொல்றாங்க. அப்போ செய்தியை கொண்டு வந்த மாஸ்டர் லியூவின் பேசுறாரு. மகாராஜா இவ்வளவு நாட்கள் பயணம் பண்ணி நெட் ஸ்டார்க் கிட்ட வந்து உதவி கேட்கறதுக்கான காரணம், அவர் நம்புற ஒரே ஆள் நெட் ஸ்டார்க் மட்டும்தான் சொல்றாரு. இதை கேட்ட நெட் ஸ்டார்க் என்ன பண்ணன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனு ஈசோஸ்க்கு போகுது. அங்க கால் டிராகோவுக்கும் டெனேரியஸுக்கும் கல்யாணம் நடக்குது. டெனேரியஸோட நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அங்க வர்றாரு. 7 நாடுகளோட ஹிஸ்டரி புக்கையும் பரிசா கொடுக்கறாரு. அவர் பேரு சர் ஜோரா. டெனேரியஸோட அப்பா கிட்ட அவர் வேலை பார்த்திருக்காரு. இனிமே டெனேரியஸோட பாதுகாவலரா இவர் தான் இருப்பாரு. அடுத்ததா இலிரியோ டிராகன் முட்டைகளை பரிசா கொடுக்கறாரு. கால் டிராகோ ஒரு குதிரைய பரிசா கொடுக்கறாரு. கால் டிராகோவும் டெனேரியஸும் குதிரையில பயணம் பண்ணி கடற்கரைக்கு போறாங்க. அங்க ரெண்டு பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஸ்டார்ட் பண்றாங்க.
ஆனா டெனேரியஸுக்கு இதுல விருப்பமே இல்லை. அடுத்த சீன் விண்டர்ஃபில்லுக்கு வருது. மகாராஜா ராபர்ட்டும் நெட்ஸ்டார்க்கும் சில பேரோட வேட்டைக்கு கிளம்புறாங்க. அதை பார்க்கறதுக்காக பிரான் கோட்டை சுவர் மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். அப்போ ஏதோ சத்தம் கேட்டு சைடில் போய் பார்க்குறான். அங்கே மகாராணி செர்சியும் அவளோட ட்வின் பிரதர் ஜேமியும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. மகாராணி பிரான் பார்க்குறத பார்த்துடுறாங்க. ஜேமி உடனே போய் பிரானை பிடிக்கிறான். உனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேட்கும்போது 10 வயசுன்னு சொன்னதும் இதை என் காதலுக்காக பண்ணுறேன்னு சொல்லி ஜேமி அவனை கீழே தள்ளி விட்டுடுறான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல இருந்த ஹேண்ட் ஆஃப் தெக்கிங்கை கொலை பண்ணாங்களா, இல்லை வேற யாராச்சும் பண்ணாங்களா, பிரான் பொழைச்சானா இல்லையா, மகாராணி இப்படி தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது மகாராஜாவுக்கு தெரிய வந்துச்சா இல்லையா, இந்த கேள்விகளுக்கு எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸில் தான் விடை கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 மாதத்துக்குள்ளே மொத்த கேம் ஆஃப் த்ரோன்ஸையும் முடிச்சிடலாம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட்டை நம்பி மட்டும்தான் இந்த சேனல்.